அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டோஸ்பாட் தமிழ். இந்த சேனல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுடைய ஆட்டோமொபைல் சம்பந்தமான கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய சேனல் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில நம்ம யாரோட கேள்விக்கு வந்து பதிலளிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவீன் அப்படின்ற ஒருத்தர கேள்வி தான் வந்து பதிலளிக்க போறோம். இவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா கேடிஎம்மோட டியூக் 200 அப்படின்ற பைக்ல எவ்வளவு தூரம் வந்து நம்ம நிறுத்தாம லாங் டிரைவ் போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இவரோட கேள்விக்கு நம்ம பதில வந்து நம்ம வீடியோல பார்க்க போறோம். இவரோட கேள்விக்கான பதில பாக்கிறது முன்னாடி கேடிஎம்மோட டியூக் 200 அப்படின்ற பைக்கை பத்தி பேசிக்க தெரிஞ்சுக்கலாம். அதே 199 cc கொடுத்திருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். இதோட பீச் மட்டும் டார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 25 bhp கொடுத்திருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 19.2 nm டார்க் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட ஃபியூல் டெலை டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதுல 11.5 liter வந்து பாத்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6-speed டிரான்ஸ்மிஷன், அதாவது 6 gears வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட வீல் மட்டும் டயர் பத்தி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 17-inch அலாயல் கொடுத்திருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 wheel வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து சேஃப்டி பொறுத்தல வந்து இந்த டியூல் சாலிபஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்கன்னா மோனோஷக் அப்சர்வரும் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்த வண்டியோட இன்ஸ்ட்ரூம் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடமட்டு ஓடமீட்டர் டேக்கமெண்ட் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 km அவர் வரையுமே வந்து நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 30-35 km/l வந்து இந்த வண்டியில மைலேஜுமே வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இதோட கேள்விக்கான பதில் வந்து பார்க்கலாம். இந்த பைக்ல வந்து எவ்வளவு தூரம் வந்து நம்ம நிறுத்தம் லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு. இந்த பைக் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட கூலிங் சிஸ்டமாக இருக்கட்டும், வண்டியோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், வண்டியோட சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தாலும் ஒரு 200 cc பைக் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250-300 km வரையுமே வந்து நீங்கள் நிறுத்தாமல் வந்து லாங் ரைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இவரோட கேள்விக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இவரோட கேள்விக்கான பதில் வந்து வீடியோவில் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் சம்மந்தமான கேள்வி எழுதிருச்சு அப்படின்னா இப்போ தெரியல வாட்ஸ்அப் நம்பர் வந்து கேளுங்க, இல்லை அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். இல்லை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பேஜ் வந்து கொடுக்குறேன், அதுலேயே வந்து உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்கலாம். உங்களோட கேள்விக்கான பதில் வந்து பலருக்கும் பயன் தர வகையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலுமே வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோ வந்து அப்லோட் செய்யப்படும். மேலும் இது போட்டு பல தகவல் அது நம்ம தமிழ் தெரிஞ்சுக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.